இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம நமக்கு ஒருத்தங்க வந்து ஹாரஸ்கோ பார்க்க வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்க சொல்லும்போது ஒரு சொன்ன விஷயம் சார் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் சார் நிச்சயமாகவே நான் என் லைஃப்பில் வெற்றி பெற்ற மாதிரி ஆன்மீக தகவல் இதை கேட்டுட்ருக்கோம் ஏன்னா உங்களுடைய வார்த்தையே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி ஆகட்டும் சார் அப்படின்னு சொன்னாங்க நரசிம்மர் தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய தோல்வி மனக்கஷ்டங்கள் இது நடக்கலை அது நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துன்னு இருக்குமாம் உதாரணமாக நான் அவங்களுக்கு இந்த விஷயத்தை அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க லைஃப்பில் ஏற்பட்டது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து வேலை வாய்ப்பை இழக்க நேரிட்டது வேலை வாய்ப்பை இழக்க நேரிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்கட்டு இருக்கக்கூடிய காசுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அவங்க இருக்கிற காசை சேவிங்கெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறது செலவு பண்ண ஆரம்பிக்க செலவு பண்ண வரைக்கும் செலவு ஜாஸ்தி ஆகுது செலவு ஜாஸ்தி ஆக ஆக என்ன பண்ணாங்க ஆமாம் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த நகையெல்லாம் அப்படியே செலவாகிடுது இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலப்போக்கில் அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கட்டாயிடுது ரொம்ப ஐடியலாக ஃபீல் பண்ணி மன சோர்வலாடுனாங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க திடீர்னு இவங்களுக்கு அசரிதியாக ஒரு விஷயத்தை கேட்டுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மருக்கு பஞ்சதீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதாவது மனசில் இவங்களுக்கு ஒரு அசதி மாதிரி அவங்க மனசில் பட்டிருக்கு அவங்க அதுலேருந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வெத்தலை இந்த அஞ்சு நுனியும் பார்த்திங்கன்னா கிழக்கில் வடக்க பார்த்துருக்கணும் அஞ்சு வெத்தலையில் அஞ்சு தீபங்கள் ஏற்றணும் அஞ்சு தீபங்கள் அஞ்சு தீபமும் நெய் தீபமாக ஏற்றுறது அப்படி அந்த நரசிம்மருக்கு டெய்லி நெய் தீபமாக வாரத்தில் ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க பானகம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து டெய்லி ஏற்றிட்டு வராங்க டெய்லி ஏற்றிட்டு வராங்க டெய்லி ஏற்றிட்டு வராங்க ஆனால் இவங்க சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காலையில் ஏற்ற மாட்டேன் சாமி நான் எப்போவுமே இரவு பார்த்துட்டு இல்லைனா சாயந்தரம் ஏழு மணிக்கு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த விளக்கை ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் சௌகரியம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது உங்கள் சௌகரியம் பார்த்துட்டு இந்த தீபங்கள் டெய்லி ஏற்றணும் அப்படி டெய்லி ஏற்ற 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 லக்ஷ்மி நான் வீட்டில் வந்து நல்ல மாற்றங்கள் எங்கள் உடம்பு முதல்ல சரியாச்சுங்க நான் ஒரு சித்த மருத்துவரை பார்த்தேன் அந்த மருத்துவர் வந்து எனக்கு கைட் பண்ணார் என் உடம்பு ஆரோக்கியமாச்சு திருப்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணேன் டக்குன்னு எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது அடுத்தது திருப்பி நல்ல சம்பாத்தியம் அது கூட சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப் ஒர்க் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணேன் அதில் எனக்கு பணம் வந்தது நான் என்னென்ன நகையை வச்சேனோ அதெல்லாம் மீட்டேன் திருப்பி என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் என்ன மாதிரி நிறையா பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறவா சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்கவா குடும்பத்தில் நிறையா சம்பாதிச்சு திருப்பி இழந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவாளுக்கு இந்த விஷயம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எனக்கு அசதியாக வந்த இந்த அற்புதமான இந்த பூஜையை நான் பண்ணி வெற்றியாக இருக்கேன் என் சொந்த பந்தங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில காரியங்கள்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார் இதை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் பெரிய பயனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் சொன்ன அற்புதமான இந்த வழிபாடை இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கேன் நீங்கள் இதை செய்து பாருங்கள் வெற்றி தரக்கூடிய இந்த நரசிம்மர் வழிபாடு பஞ்ச தீப வழிபாடு நரசிம்மருடைய தீப வழிபாடு விசேஷகரமான வழிபாடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் சரி இது கூட சேர்ந்து ரெண்டு விதமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா அஞ்சு பேஜ் முடிஞ்சு இப்போ ஆறாவது பேஜ் நம்ம வந்து தொடங்க போகிறோம் வரக்கூடிய புதன்கிழமை படிப்புக்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இல்லையா வரக்கூடிய புதன்கிழமை ஆறாவது பேஜ் தொடங்கும் இதில் வந்து பெண்கள் மற்றும் நிறைய வயசானவங்க எல்லாரும் இதை படிக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் தாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ் ஐஎஸ் ஸ்டார் அஸ்ட்ராலஜி இது பத்து நாள் வகுப்பு ரொம்ப விசேஷகரமான வகுப்பு உங்களுக்கு அஸ்ட்ராலஜியே தெரிய வேணும்னு அவசியம் கிடையாது லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய அதாவது மாற்றக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியான வியூ டெக்னிக்காக எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது இது அத்தனையும் நம்ம வந்து இதில் சொல்லிக் கொடுப்போம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீயந்திரம் வகுப்பு ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு இதனுடைய தொடர்ச்சியாகவும் வேறு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணம் ரொம்ப விசேஷகரமான பாராயணம் அது கூட ராஜ மாதங்கி ஜபம் தொழிலுக்கு உண்டான அற்புதமான பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து நான் புக் பண்ணிக்கணும் இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் உங்களையும் அதில் பார்ட்டிசிபேட்டாக பண்ணிக்கோங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமான இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி முழுமையாக நரசிம்ம தீபத்தோட இதை பூர்த்தி பண்ணியிருக்கோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலார்த்தம் மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி